ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன ஜாப் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன ஜாப் பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஜாப் இன் மதுரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதுரை சரௌண்டிங்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஜாப் ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஜாப் ஃபார் மதுரை. ஸோ ஓகே, ஜாப் உள்ள போய்க்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு ஜாப் பார்க்கலாம். ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஓரியன்டட் கம்பெனி தான். ஸோ வந்து ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இன்சூரன்ஸ் ஓரியன்ட் கம்பெனி தான் ரிசர்ச் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய மதுரை ஜாப்ஸ் போகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்கள் நீங்கள் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப் வேணும், இல்லை நீங்கள் எது படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கேட்டகரி ஜாபை நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு எது ஜெனியினோ அதை எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து நான் சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஜாப் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு தான். இப்போ வேறு கொரோனா வேறு நிறைய பரவிட்டு வருது மதுரையிலன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ரெண்டு ஃப்ரெஷ்ஷர் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களும் சரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இன்சூரன்ஸ் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களும் சரி, ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப், ஐ மீன் அதான் போயிட்டு கஸ்டமர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஜாப். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேஷன் இருந்தால் வித் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி நீங்கள் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுலன்னா நீங்கள் எம்பிஏ முடிச்சு ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ணி தரணும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஸோ கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி தர அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கஸ்டமர்ஸ் கிட்டே பேசிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து முடிச்சுட்டு வரணும். ஸோ பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் முடித்தவுடனே மெயின்டைன் பண்ணணும் ஒரு ரிலேஷன்ஷிப் கஸ்டமர்ஸ் கூட. ஸோ அவங்க அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட உங்களை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க, இல்லைனா அவங்கள வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டூ வீலர் மஸ்ட்டு, அதே மாதிரி வந்து ஏஜ் வந்து 28க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க ரூல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரைன் மட்டும் இல்லை, சேலம், கோயம்புத்தூர், சென்னையிலையும் இதுக்கு வந்து போகுது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னா, ரெண்டு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் பர்சன் நேம் வந்து இங்கே கீழே கொடுக்குறேன், ஐ மீன் என்னோடய டிஸ்பிளேல தெரியும். அப்படி இல்லைனா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் நிப்பான்றது வந்து புதுசு, நார்த் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பழசு, பட்டு சவுத் இந்தியாவில் வந்து இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்கச்சக்கமான நல்ல சேலரியும் கொடுப்பாங்க, அதே மாதிரி எக்கச்சக்கமான இன்சென்டிவ்ஸும் இங்கே கிடைக்கும். நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நல்ல சேலரி பேக்கேஜ் தருவாங்க, ஏன்னா புதுசு இல்லையா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ், நிறைய சேலரி, நிறைய இன்சென்டிவ், குட் இன்சென்டிவ் பேக்கேஜஸ், நிறைய போனஸு இந்த மாதிரி தருவாங்க. ஸோ அதனால் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தால், ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து இருந்தால் பெட்டர். ஸோ பெட்டர்ன்றத விட ப்ரிஃபர்டு. ஸோ ப்ரிஃபர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸு, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் போய் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து போத் ஃபீமேல் அண்ட் மேல் அவ வெல்கம், பட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாபுக்கு வந்து மேல் தான் வேணும், டூ வீலர் வச்சுருக்கணும். பட் இந்த நிப்பான் இன்சூரன்ஸ்க்கு வந்து, ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே ஓகே தான். அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா 21 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கேட்குறாங்க. மெயினாக மதுரையில் இப்போ எடுக்கிறதுனால நான் மதுரைன்னு சொல்லிகிட்ருக்கேன், பட் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், பாண்டி, கரூர், இந்த மாதிரி எந்த ஏரியாவிலேருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த நிப்பான் இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு வேகன்ஸி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது காண்டாக்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் அட்ரெஸும் உங்களுக்கு வந்து நான் இந்த டிஸ்பிளில் தரேன். அப்படி இல்லைனா என்னோடய வெப்சைட் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் வேணுனாலும் என்னோடய வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வீடியோஸ் இருக்குது, என்னோடய வீடியோஸையும் பாருங்கள், என்னோடய ப்ளேலிஸ்ட்டையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து
இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஐ மீன் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஸோ அந்த படித்தது வந்து நீங்கள் போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாப் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் மதுரையில் இருக்கிற ஏரியாவில் வந்து ஜாப் இருந்தால் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற உங்கள் ஏரியாவில் இருக்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் தேவைப்படுது நான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ பி சேஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மதுரையில் இப்போ நிறைய கொரோனா பரவிட்டுருக்கு. ஸோ சேஃபாக இருங்க, பத்திரமாக இருந்துருக்கோங்க. ஸோ நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம் கண்டிப்பாக. ஸோ பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜாப்ஸ் கொண்டு வரேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.